ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் மறுபடியும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட தான் நான் வந்து உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோனா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முகம் இருக்கையா, நம்மளோட முகத்தை, அதாவது பெண்களோட முகத்தை வந்து பார்லர் போகாமல் எந்த விதமான காசுமே செலவழிக்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய இயல்பான இயற்கையான பொருட்களை வச்சு நம்ம எப்படி அழகுபடுத்த போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா முகத்தை அழகுபடுத்துறது ஃபேஷியல் க்ரீம் கடையில் வாங்கினாலும் சரி, இல்லை ஃபேஷ் பண்ணுற, அதாவது இந்த இது பண்ணுவோம் இல்லையா, ஃபேஷியல் பண்ணுறதுக்கு பார்லர் போனாலும் சரி, ஆயிரக்கணக்கான பணங்கள் வந்து செலவாகிட்டு இருக்கும். பணம் போகிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட நேரமும் போகும். அங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் உட்காந்து எப்படியும் அரை நாளுக்கு மேலே வந்து நம்ம ஃபேஷியல் பண்ணுறதுக்கே வந்து போயிடும். இந்த மாதிரி நீங்கள் எந்த சிரமமும் இல்லாமல் வீட்டிலையே 5 நிமிஷம் கூட ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு. 5 மினிட்ஸில் சூப்பராக ரெடி பண்ணி உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும், உங்கள் முகத்தில் இருக்க கரும்புள்ளி தழும்புகள், ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பருவந்த தழும்புகள் இருக்கும், அந்த தழும்புகள் எல்லாமே வந்து வேகமாக அடியோடு சூப்பராக மறைஞ்சிடும். இந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா முற்றிலும் இயற்கையானது, அதாவது 100% வந்து இயற்கையான பொருட்கள் மட்டும் தான் வச்சு நான் வந்து ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ண போறேன். நம்ம என்னதான் பார்லர்ல போய் காஸ்ட்லியான மேக்கப் போட்டாலும் கண்டிப்பா அது வந்து கெமிக்கல் கலந்த ஏதாவது ஒரு க்ரீம் வந்து ஆட் பண்ண தான் செய்வாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பண்ண போற க்ரீம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த மாதிரியான பொருட்களை வச்சு நம்மளோட முகத்தை அழகுபடுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்களே ரொம்ப ஆச்சரியப்பட தகுந்த ஒரு சூப்பரான க்ரீம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட எண்டிங்கில் நான் லைவாக ஒரு ரிசல்ட் வேறு காமிச்சிருப்பேன், அதனால் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு இதேமாதிரி ஒரு க்ரீமை ரெடி பண்ணி உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும், நம்ம முகத்தில் இருக்க எல்லா ப்ராப்ளமும் வேகமாக சரியாகி உங்கள் முகம் அப்படியே பளிச்சுன்னு வருடம் முழுக்க அந்த 375 நாளும் உங்கள் முகம் நல்லா சூப்பராக தேவதை போலவே இருக்கும். முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் கூட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்குள்ளே சப்ஸ்கிரைப் பட்டன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டனை டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் வர புத்தம்புது வீடியோக்கள் எல்லாமே வந்து உங்களை அப்பப்போ காமிச்சு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் புதுசாக காமிச்சு நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப பயன்தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமான வீடியோக்கள், அதாவது பெண்களோட முகத்தை நல்லா சூப்பராக பளபளன்னு வச்சுக்கிறதுக்காக ஃபேஷியல் க்ரீமாக இருக்கட்டும், அவங்களோட ஹேரை வந்து நல்லா நீளமாக கருமையாக வளர்க்குறதுக்கு ஹேர் ஆயிலு, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை முடிகள் இருக்கும், வெள்ளை முடிகள் செம்பட்டை முடிகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான முடிகளை கருமையாக மாற்றுறதுக்கான ஹேர் டை, அதாவது முற்றிலும் இயற்கையானது எந்தவித கெமிக்கல்ஸ் கலக்காத ஹேர் டையாக இருக்கட்டும், ஹேர் பேக்காக இருக்கட்டும், இல்லை வெயிட் லாஸ்க்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, கர்ப்பிணிகளுக்கு, வயதானவங்களுக்கு சொல்லி எக்கச்சக்கமான வீடியோ எல்லாருக்கும் தேவை அனைத்து வீடியோக்களும் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்கள் சூப்பராக பார்த்து பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முகத்தை இருக்கு அழகுபடுத்தக்கூடிய, அதாவது ஃபேஸை சூப்பராக எந்த விதமான அழுக்குகள், தழும்புகள், கரும்புள்ளி, ஏன்னா ஒரு சில பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னாக இருக்கும், அந்த மாதிரியான முகத்தை எல்லாத்தையுமே சூப்பராக பொலிவடையாக தான் வைக்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு வந்து முகத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஷியல் க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் முகத்தை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ரோஸ் வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரோஸ் வாட்டர் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்னைக்கு நான் ஃபேஸ்க்கு மொதல் அந்த க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான பிராண்டடான ரோஸ் வாட்டர் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் இதேமாதிரி ஒரு சூப்பரான, அதாவது ரோஸ் வாட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது, நீங்கள் வந்து கம்மியான விலையில் கிடைக்கிற ரோஸ் வாட்டர் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அதில் எந்த பிரயோஜனமே இருக்காது. இந்த மாதிரியான காஸ்ட்லியான ஒரு சூப்பரான இந்த ரோஸ் வாட்டர் வாங்கி வச்சு பயன்படுத்திங்கன்னா உங்கள் முகத்தில் இருக்க அழுக்குகள் எல்லாமே வந்து வேகமாக வந்து சரியாயிடும். இந்த ரோஸ் வாட்டரை முகத்தில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப்படியே அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னாக அப்படியே எப்படி சொல்கிறது, உங்கள் முகத்தில் அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க. அந்தளவுக்கு முகம் பொழிவாக மாறுறது மட்டும் இல்லாமல் ஒரு வாசமாக இருக்கும். ஏன்னா இந்த ரோஸ் வாட்டரை திறந்தாலே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இப்போ திறந்து அப்படியே சும்மா கிட்ட போய் நின்னாலே போதும் அவ்வளோ ஸ்மெல், அப்படியே எங்கள் வீடு கம கமன் அந்த பன்னீர் ரோஸால் தயாரிக்கப்பட்ட இந்த ரோஸ் வாட்டரால் அப்படியே எங்கள் வீடே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசமாக மாறிட்டுருக்கு. இந்த மாதிரி வாசமும் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் வாட்டரை உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணுறதுனால உங்கள் முகம் முழுக்க அந்த வாசம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரோஸ் வாட்டர் வந்து நம்ம எப்படி முகத்தில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ்னால வாஷ் பண்ணிடுங்க. நான் என்னோடய ஹேண்டில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், உங்களோட ஃபேஸில் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போது என்னோடய கையை வந்து நல்லா கழுவிட்டேன். ரோஸ் வாட்டர் இந்த மாதிரி காட்டன் எடுத்துக்கோங்க,
எடுத்து பஞ்சில் லைட்டாக அந்த ரோஸ் வாட்டரை முக்கி மட்டும் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மட்டும் முக்கி எடுத்தால் போதும். எடுத்துட்டு உங்கள் முகத்தில் நல்லா ஒரு மசாஜ் பண்ணுங்கள். அழுத்தி அழுத்தி மசாஜ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு அழுத்தமாக மசாஜ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அங்கே கண்ணுக்கு தெரியாத துளைகளில் இருக்க அந்த அழுக்குகள் எல்லாமே வந்து வேகமாக சூப்பராக மறைஞ்சிரும். இப்போ பாருங்கள், என்னோடய கையில் எவ்வளோ வேகமாக பண்ணுறேன்னு பாருங்களேன். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வாய்கிட்ட மூக்குக்கிட்ட எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு வந்தாலே போதும், அங்கே இருக்க அழுக்குகள் வந்து எல்லாமே வெளியேறும். இப்போ பாருங்களேன், என்னோடய கையை நான் ஏற்கனவே கழுவிட்டு வந்து தான் பண்ணேன். இந்த பஞ்சில் பாருங்கள் எவ்வளோ அழுக்குகள், அதாவது இதெல்லாம் என்னென்னா கண்ணுக்கு தெரியாத அழுக்குகள். இதே மாதிரி தான் உங்கள் முகத்துலையும் இருக்கும். இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் வச்சு மசாஜ் பண்ணுறனால உங்கள் முகத்தில் இருக்க அழுக்குகள் மறையிறது மட்டும் இல்லாமல் முகம் நல்லா சூப்பராக பிரைட்டாக பிரகாசமாக இதிலே வந்து மாறிடும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரோஸ் வாட்டர் வச்சு பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து முகத்துக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட முகம் இருக்குல்ல, நம்மளோட முகத்தை நல்லா சூப்பராக ஷைனிங்காக எந்த விதமான, அதாவது கண்ணுக்கு தெரியாத அழுக்குகள் கூட இல்லாமல் உங்கள் முகத்தை நல்லா பிரகாசமாக மாற்றக்கூடிய ஒரு ஃபேஷியல் க்ரீம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஃபேஷியல் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு நான் என்னென்ன எடுத்துக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு வாழைப்பழம் 2 டேபிள் ஸ்பூன், கேரட் இருக்குல்ல கேரட்டோட பேஸ்ட்டும் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். ரெண்டுமே சம அளவுகள் எடுத்துருக்கேன். ரெண்டு பேஸ்ட்டுமே நம்ம எப்படி ரெடி பண்ணணும், இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, இது எந்த அளவுக்கு முகத்தை நல்லா பொலிவாக மாற்றும்னு சொல்லி போதும் போதுன்ற அளவுக்கு பார்த்தாச்சு. இப்போ இந்த ரெண்டு பொருட்களை தொடர்ந்து மூணாவது நான் என்ன சேர்த்துட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். எப்போவுமே நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, முகத்துக்கு பூசக்கூடிய அந்த மஞ்சள் தூள் தான் நான் வந்து மூணாவதாக எடுத்துக்கேன். இந்த மஞ்சள் தூள் அந்த க்ரீம் கூட சேர்த்து உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணும்போது தேவையில்லாத அழுக்குகள், ஒரு சிலத்தில் பருவந்த தழும்புகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான தழும்புகள் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த மஞ்சள் தூள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அம்மா வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, மஞ்சள் தேய்ச்சல் குளிமா, அப்போ தான்மா உங்கள் ஸ்கின்ல வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது, நீ வெயிலில் போனாலும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின் நல்லா பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து அது காதலே வாங்க மாட்டோம். இனிமேல் அப்படி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மஞ்சளை விட சிறந்த ஒரு கிருமி நாசினி உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த மஞ்சள் அந்த க்ரீம் கூட சேர்த்து நம்ம பயன்படுத்தும் போது நீங்கள் எப்படிப்பட்ட வெயிலில் போயிட்டு வந்தாலும் அந்த சூரிய கதிர்கள் உங்களை தாக்கவே தாக்காது. இப்போது 3 பொருட்கள் தான் எடுத்துருக்கேன். இந்த 4வது என்ன எடுத்துக்கேன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் இ டேப்லெட் ஒரே ஒரு கேப்சூல் மட்டும் தான் எடுத்துருக்கேன். பொதுவாக இந்த விட்டமின் இ டேப்லெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சொட்டு தான் இருக்கும். இந்த 4-5 சொட்டை இந்த க்ரீம் கூட சேர்த்து உங்கள் முகத்தில் போடும்போது உங்கள் முகத்தில் ஒரு சில வறட்சித்தன்மை இருக்கும். அந்த மாதிரி வறட்சித்தன்மை இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே மாறி அவங்களோட முகம் நல்லா ஷைனிங்காக பிரகாசமாக மாறுறதுக்கு இந்த ஒரு டேப்லெட்டே போதுமானதான். இது எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் ஈஸியாக விலை மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு டேப்லெட் தான். இப்போ இந்த 4 பொருட்களை வச்சு அந்த க்ரீம் எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கன்னா, ஏற்கனவே வந்து ரெண்டுமே சமாளவுகள் தான் எடுத்துருக்கேன். நாட்டு வாழைப்பழமும் நம்மளோட கேரட் பேஸ்ட்டும் இப்போது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சு. கலந்து விடுங்க ஃபஸ்ட்டு, கண்டிப்பாக தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க, இப்படியே கலங்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வாழைப்பழம் ஏற்கனவே நல்லா கட்டியான ஜெல்லியாக இருக்கு இல்லையா, நம்மளோட கேரட்டும் பாருங்களே நல்லா ஜெல்லி மாதிரி இருந்துச்சு. இப்போ ரெண்டும் பாருங்கள் சமமாக எடுத்தனால நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்தமாதிரி பெரிய பவுலில் வச்சு கிண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிண்டி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரெண்டுமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட அடுத்ததாக வந்து மஞ்சள் தூள் வச்சுருந்தோம் இல்லையா, மஞ்சள் தூளை வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக வந்து பயன்படுத்துங்க. இப்போ மஞ்சள் தூளை போட்டுட்டு அடுத்ததாக நம்ம விட்டமின் இ கேப்சூல் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஒரே ஒரு டேப்லெட் மட்டும் நான் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு ஓரத்தில் கட் பண்ணிவிட்டு இதில் இருக்க அந்த 4-5 சொட்டையும் மிஸ் பண்ணாமல் உள்ளே நான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது அந்த ஆயில் மஞ்சள் தூள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த க்ரீம் கூட செட் ஆக போது இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க. எப்போயுமே நம்ம ஃபேஷியல் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னாலே இந்த மாதிரி பெரிய பவுலாக எடுத்தால் மட்டும்தான் கிண்டி விட நல்லா வசதியாக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா எனக்கு செட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம முகத்துக்கு போடக்கூடிய அந்த க்ரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து முகத்தை நல்லா ரோஸ் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணியிருக்கேன். பண்ணதுக்கப்புறம் இந்த க்ரீமை எடுத்து உங்கள் முகத்தை சுற்றி நல்லா ஒரு பேக் மாதிரி போட்டுருக்கேன். பேக் மாதிரி போட்டு கண்டிப்பாக 20 நிமிஷம் ஊறு விடுங்க. 20 நிமிஷம் ஊறுனா மட்டும்தான் அதில் இருக்க எசன்ஸ்கள் எல்லாமே வந்து முழுமையாக இறங்கும். முழுமையாக இறங்கி உங்களோட முகத்தில் இருக்க அழுக்குகள் எல்லாத்தையும் வந்து வேகமாக ரிமூவ் பண்ணிடும். 20 நிமிஷம் ஊறுனதுக்கப்புறம் எப்பவும் போல் ஒரு வாட்டரில் கழுவிட்டு வந்தாலே போதும், உங்கள் முகம் நல்லா பிரகாசமாக சூப்பராக மாறிடும். இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.